Hi guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம no clay, no MDF board, even mirror இல்லாம நாம இன்னைக்கு lippan art பண்ண போறோம். அந்த lippan art எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு cardboard sheet எடுத்துர்க்கேன். அந்த cardboard sheetல 1.5 cm ஒவ்வொரு edgesல இருந்து calculate பண்ணி நான் mark பண்ணிக்கிறேன். அந்த எட்ஜஸ் வந்து 4 சைட்ஸ் மே நாம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு லைனோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 சைடுமே நான் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்க போறேன். ரெண்டு சென்டர் பாயிண்ட்லயும் ஸ்கேல் வச்சு கரெக்ட்டா வச்சிட்டு நான் 3 சென்டிமீட்டர்ஸ் நான் இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி டிரா பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம 3 சென்டிமீட்டர் தாண்டி ட்ரா பண்ண அந்த ரெண்டு எட்ஜஸோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைனோட மிட் பாயிண்டோட ஜாயின் பண்ணி நான் ஸ்டார் மாதிரி ஷேப்பில் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டார் மாதிரி ஷேப் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஒவ்வொரு ஸ்டாரோட எட்ஜஸ்லேயுமே 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு நான் சேம் அதே மாதிரியே சேம் டைரக்ஷனில் ஒரு ஸ்டார் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ட்ரா பண்ண ஸ்டார் மாதிரியான ஷேப்லேருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு நான் லைட்டாக லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எல்லாமே திரும்பவும் வீடியோவில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பண்ண போகிற lippan artோட பேஸ் டிசைன். இப்போ நான் வந்து பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்ன ஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்ஸை வந்து நான் நம்ம ட்ரா பண்ணியிருக்க டிசைன் மேலே பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்டர் லைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்படி செகண்ட் ஸ்டெப்பையும் பேப்பர் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் திரும்ப பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளூ கன் வேறு க்ளூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம பேப்பர் டியூப்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கலராக ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நம்ம மேலே வேறு ஏதாவது கலர்ஸ் வந்து பண்ணும்போதும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியும். அவுட்டர் லேயருக்கு நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்துக்குமே பார்டராக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் கிடைக்கும், சில்வர் கைண்ட் ஆஃப் பேப்பர் பிளேட்ஸ். இந்த பேப்பரில் நான் வந்து டைமண்ட் அண்ட் ரவுண்ட் ஷேப்ஸ் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை தான் நாம் மிரர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த மிரர்ஸை நம்ம 1 பை 1 இந்த ஆர்ட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ yellow and blue color வந்து நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக தெரியறதுக்காக. இப்போ ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு நான் ரெட் கலரில் டாட் மாதிரி அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ண கேப்பில் கொடுத்துருக்கேன். நம்ம ரவுண்ட் ஷேப் மிரர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம்.